புது அம்பிரல்லா. கட்டு சிக்கிய அம்மா கூட ஷாப்பிங் போறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரெடி ஆகி டோர் கிட்ட நின்னுகிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, நானும் சிங்கியும் எப்பயோ ரெடி ஆகி காத்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா கட்டு, இதோ வரேன். நானு எல்லா துணியும் உள்ள வச்சிட்டு வந்துடுறேன், ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு, மறுபடியும் துணி நனைஞ்சிடுமே. சரி மம்மி, இருங்க நானும் சிங்கிய கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். கட்டு சிங்கி மம்மிக்கு துணி காய போட ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்றாங்க. மம்மி, இந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் கூட ரொம்பவே பழசாயிடுச்சு மம்மி. ஆமா சிங்கி, இப்ப நம்ம ஷாப்பிங்க்கு போறோம்ல, அங்க புது ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். அட, எனக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு தெரியுமா, இந்த மழை காலத்துக்காக நாம ஷாப்பிங் பண்ண போறோம். யே, ஆமா ஆமா சிங்கி, நான் எனக்காக இந்த ரெயின் பூட்ஸ் வாங்கிக்கலாம்னு இருக்கேன். ஆனா நான் எனக்காக அழகான ரெயின் கோட் வாங்க போறேன். ஓஹோ, என்னால வெயிட் பண்ண முடியல, வாங்கம்மா சீக்கிரம் போலாம். ஆஹா, இதோ வந்துட்டேன், வாங்க போலாம். ஆனா மொத நம்ம அம்பிரல்லாஸ் எடுத்துட்டு போனோம், ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே மம்மி. கட்டு சிங்கி அம்மாவோட சேர்ந்து ஷாப்பிங்காக கிளம்பிடுறாங்க. போகும்போது அவங்களுக்கு சரியான மழை வர ஆரம்பிக்குது. கட்டு சிங்கி கிட்ட ஒரே அம்பிரல்லா இருந்தது, அதை அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்றாங்க. அட மம்மி, இந்த பக்கம் நிறைய தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அட ஆமாப்பா, இந்த பக்கம் நிறைய பள்ளம் இருக்கு, அதனாலதான் நிறைய தண்ணி தேங்குது. வாங்க இன்னொரு பக்கம் போலாம். அவங்க மூணு பேருமே இன்னொரு வழியா ஷாப்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஷாப்ப நெருங்குறாங்க, அந்த நேரத்துல நிறைய காத்து அடிக்க ஆரம்பிக்குது. அட கட்டு சிங்கி, பத்ரோ சரியா? அந்த காத்தால அம்மாவோட அம்பிரலாவும் கட்டு சிங்கியோட அம்பிரலாவும் கூட உள்டா ஆயிடுது, அப்புறம் ஒடிஞ்சு போயிடுது. அட என்னமா இது, சடனா இவ்வளவு காத்து அடிச்சு நம்ம அம்பிரலாவும் உள்டா ஆயிடுச்சு. ஓஹோ, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. சரி பசங்களா, வாங்க, மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நனைஞ்சிடுவோம், கடைக்கு போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி மம்மி கடைக்குள்ள போயிடுறாங்க. கடையில பார்த்தா அழகான அம்பிரலாஸ், அதுக்கப்புறம் ரெய்னி சீசனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் அவங்க வச்சிருந்தாங்க. வாங்க வாங்க மேடம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. அது இத ரெய்னி சீசனுக்காக பசங்களுக்காக ஷாப்பிங் பண்ணலாம்னு வந்திருக்கோம். அப்ப அந்த அங்கிள் மம்மி கையில உடைஞ்சிருக்க அந்த அம்பிரலாவை பாக்குறாரு. அட என்னாச்சு, உங்க கொடை எப்படி உடைஞ்சு போச்சு? ஓஹோ, அது ஒண்ணும் இல்ல, நாங்க வந்துட்டு இருக்கும் போது நிறைய காத்தடிச்சு இந்த அம்பிரலா உடைஞ்சு போச்சு. ஆமா, எங்களுக்கு மொத ஒரு நல்ல அம்பிரலாவை குடுக்கறீங்களா? ஆ சரி சரி, சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி கொடை வேணும்? மம்மி மம்மி, எனக்கும் சிங்கிக்கும் வேற வேற அம்பிரலா வாங்கி கொடுங்க மம்மி, ஒரே அம்பிரலா எங்களால ஷேர் பண்ணிக்க முடியல. ஆ சரி பசங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி அம்பிரலா வேணும்னு அங்கிளுக்கு சொல்லுங்க, அதே மாதிரி அம்பிரலா கொடுப்பாரு சரியா? எனக்கு காட்டன் போட்டிருக்கிறது வேணும். எனக்கு எதுவும் போட்டிருக்க கூடாது, பிரைட்டா அழகா வெறும் கலர் மட்டும் இருக்கணும். சரி குழந்தைங்களா, இருங்க நான் போய் உங்களுக்கு கூட எடுத்துட்டு வரேன். அப்புறம் எனக்காக ஒரு பிளெயின் பிளாக் அம்பிரலா கொண்டு வாங்க. இப்பவே எடுத்துட்டு வரேன் மேடம். அங்கிள் போய் மம்மி மற்றும் பசங்களுக்கு தேவையான மாதிரி அம்பிரலா கொண்டு வந்து கொடுக்கறாரு. அடவா, இது நான் நினைச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு அம்பிரலாவா இருக்கு. ஆமாமா, இதுவும் ரொம்ப பிரைட்டான ஒரு ஆரஞ்சு கலர், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆ குழந்தைங்களா, இந்த குடைக்கு இன்னொரு குவாலிட்டி இருக்கு, இது உங்க குடை மாதிரி காத்துக்கு உடையவே உடையாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல பண்ணது. அடவா, இது நிஜமாலே செமையான குவாலிட்டி அங்கிள். சரி பசங்களா, உங்களுக்கு தேவையான அம்பிரலாஸ் நீங்க வாங்கிட்டீங்க இல்லையா, இப்ப ரெயின் பூட்ஸ், ரெயின் கோட்ஸ், அதுக்கப்புறம் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க, அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே அம்மா. அப்புறம் கட்டு சிங்கி கடையில இருக்க ரெயின் பூட்ஸ், ரெயின் கோட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே புடிச்சு போயிருக்கு, அவங்க எது வாங்குறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. கடைசியா அவங்களுக்கு தேவையானது அவங்க வாங்கிக்கறாங்க. இந்தாங்க, இது எல்லாமே பேக் பண்ணிடுங்க. அட அம்மா, தயவு செய்து அம்பிரலா பேக் பண்ணிடாதீங்க, இப்ப நம்ம போகும்போது மழை வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அடஹா, சரியா சொன்னடா, சரி அம்பிரலா பேக் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன, அவங்க ரெய்னி சீசனுக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்க முடிச்சிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கட்டு சிங்கி ரெண்டு பேரும் அவங்க அம்பிரலாவை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன கட்டு சிங்கி, மழை வரல ஒண்ணு வரல, அதுக்குள்ள அம்பிரலா ஓபன் பண்ணி வச்சு நடக்கறீங்க? என்னமா பண்றது, புது அம்பிரலா யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கோம்மா, மழை வர்றது வரைக்கும் எங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சிங்கி சொன்னதை கேட்டு மம்மியும் கட்டுவும் சிரிக்கிறாங்க. சரி சரி சரி, நீங்க சோளம் சாப்பிடுறீங்களா, அது சாப்பிடுறதுக்குள்ள மழை கூட வர வாய்ப்பு இருக்கு. அடவா அம்மா, இது நிஜமாலே செம்மையான ஐடியாமா, வாங்க சாப்பிடலாம். அப்புறம் கட்டு சிங்கி மம்மி மூணு பேரும் சோளம் சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே நினைச்ச மாதிரி மழையோ வந்துடுது.
அப்புறம் அவங்க மழை வந்ததால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா புது அம்பிரலாவை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.